ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஷாரு கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெங்காய பகோடா. இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. பகோடா செய்ய தேவையான பொருட்கள் 1/2 கிலோ கடல மாவு, 1/2 கிலோ வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கலாம். அடுத்து 2 டீஸ்பூன் அரிசி மாவு, 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 இன்ச் அளவு இஞ்சி, 8 பல் பூண்டு. இதில் 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்ச கடல மாவு சேர்த்து, 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்து, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்து, 1 டீஸ்பூன் சால்ட்டையும் சேர்த்து, 2 டீஸ்பூன் அரிசி மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் சால்ட்டெல்லாம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதும் இப்போது எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்குறேங்க. 1 கரண்டி அளவு எண்ணெய் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சைடில் எடுத்து விட்டுட்டு கை வைங்க, இல்லைன்னா கை சுட்டுடும். பொறுமையாக இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிடிச்சி பார்த்தா இந்த மாதிரி மாவு நல்லா ஓட்டணும், இதுதான் சரியான பதம். அடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம எடுத்து வச்ச பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து சோம்பெல்லாம் சேர்த்து குறன்னு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சதும் இதையும் மாவில் சேர்த்து, நம்ம கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்து, நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலையும் இந்த மாதிரி சின்ன சின்ன கட் பண்ணி இதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணியை சேர்க்காமல் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா தண்ணி ரொம்பவும் சேர்த்துட்டா அப்புறமா பஜ்ஜி பதத்துக்கு வந்துடும். இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணியை தெளித்து மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மாவு கெட்டியாக இருக்கணுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதும் இப்போது இது 5 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு, கடாயில் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் சூடானதும் நம்ம மிக்ஸ் பண்ண மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி இப்படி பகோடா மாதிரி சேர்த்துக்குங்க. ரொம்ப உதிரியாக சேர்க்காமல் இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போது 1-5 நிமிஷம் செவந்ததும் மறுபடியும் திருப்பி விட்டு மறுபடியும் இது நல்லா செவந்து வரட்டுங்க. இப்போ பாருங்கள், நம்ம பகோடா நல்லா சூப்பராக செவந்து வந்துடுச்சு. இது இப்போ 1 பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி போடும்போது நல்லா சவுண்டு வருங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பர்ஃபெக்டான பகோடா, வெங்காய பகோடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. ஸ்வீட் கடையில் வாங்குற மாதிரி இந்த பகோடா டேஸ்ட் இருக்குங்க. இந்த டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி புது புது ரெசிபின்னு மீண்டும் பார்க்கலாம்.